இன்றைக்கி நம்ம சேனலில் 2022 அமெரிக்கன் மூவியாக ரிலீஸ் ஆன ஃபால் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஓப்பனிங் சீனே மூணு பேர் சேர்ந்து ஒரு பெரிய மவுண்டனை கிளைம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிளைம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக என்ன நடக்குதுன்னா, அப்படியே 51 வாரம் கழிச்சு ஒரு பையன் மேலே இருந்து கீழே விழுந்தான்ல, அவனுடைய ஒய்ஃபு ரொம்பவே ஃபீல் பண்ணி சரக்குக்கு அடிமையாகிறா. அவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவளுக்கு தான் நான் வாய்ஸ் கொடுக்க போகிறேன். நான் என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்த சோகத்தில் ரொம்பவே குடிச்சு முடிச்சு தள்ளாடிட்டு வெளியில் வரும்போது என்னுடைய அப்பா என்னைய மீட் பண்ணி, உனக்கு நான் ஃபோன் பண்ணேன், நீ அதை எடுக்கல, அதனால தான் நான் இங்கே வந்தேன். அப்புறம் நீ ரொம்பவே குடிச்சிருக்கிறதுனால உன்னுடைய காரை நீ எடுக்கக்கூடாது, உன்னுடைய லைஃப்பில் எதிர்பாராத விதமாக இந்த விஷயம் நடந்துருச்சு, அதனால் இப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்க அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா, ஒருவேளை அவன் சாகிறதுக்கு பதிலா நீ மலை மேல இருந்து கீழே விழுந்து செத்துருந்தா, உன்னுடைய ஹஸ்பண்ட் இவ்வளவு நாளா உன்னைய நினைச்சே ஃபீல் பண்ணிட்டு இருப்பானான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு எனக்கு ஆறுதல் சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா நான் அவர் பேச்ச கேட்காம என்னைய தயவு செய்து கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வந்து சோகம் தாங்க முடியாம அவனுடைய வாய்ஸ் மேல திரும்ப திரும்ப கேக்குறதும் சரக்கும் போத மாத்திரை யூஸ் பண்றதுன்னு காலத்தை அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்படி போயிட்டு இருக்கும் ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்ட் அங்க வந்து, உன்னுடைய அப்பா கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணி உன்னுடைய நிலைமையை சொன்னாரு, அதனால தான் நான் இங்க வந்தேன். அப்புறம் நான் இந்த வாரத்துல டெசர்ட்ல இருக்கிற B67 டிவி டவர் மேல ஏறலாம்னு இருக்கிறேன், நீயும் என் கூட சேர்ந்து ஏறினா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி ஏறி நீ இன்னும் நினைவா வச்சிருக்கிற உன்னுடைய ஹஸ்பண்டோட சாம்பலை மேல தூவி விடலாம்னு சொல்றா. நானும் ஏறி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, அதனால என்னால ஏறவே முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு, நீ சாகிறதுக்கு பயந்தா வாழ்றதுக்கும் பயப்படாதன்னு என்னுடைய ஹஸ்பண்ட் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டிவி டவரை கிளைம் பண்ணலாம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அவ போன்ல அவளுடைய தோல் மேல யாரோ கை போட்டிருந்த மாதிரி ஒரு போட்டோ இருந்துச்சு. அது யாருன்னு கேட்டதுக்கு, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யாரையோ டேட்டிங் பண்ணேன், அது யாருன்னு கூட எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்றா. இந்த கேப்ல என்னுடைய அப்பா எனக்கு கால் பண்றாரு, அந்த போனை நான் எடுக்காம அன்னைக்கு நைட்டு மோட்டல்ல போய் சாப்பிட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டு ஒரு யூடியூபர்னு, நான் இந்த மாதிரி எக்கச்சக்க சாகசம் செஞ்சு யூடியூப்ல போட்டு பயங்கரமா சம்பாதிக்கிறேன்னு சொல்றா. அப்போ நான் அங்க இருக்கிற வெயிட்டரை கூப்பிட்டு, என்னுடைய போனுக்கு சார்ஜ் போட ஏதாச்சும் இடம் இருக்கா, அதோட சேர்த்து B67 டிவி டவர் எங்க இருக்கும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, இங்க சார்ஜ் போட்டீங்கன்னா நாங்க காசு கேட்போம், அப்புறம் டிவி டவரு இங்க இருந்து அங்க தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சோப்பு கலர் லைட் தெரியுதுல்ல, அதுதான் டவர்னு சொல்லிட்டு அங்க கிளம்ப, என் ஃப்ரெண்டோ பக்கத்துல இருக்கிற கூடைக்குள்ள இருக்கிற பல்ப நைஸா கலத்தி அதுக்குள்ள என்னுடைய சார்ஜரை சொருகி என்னுடைய போனுக்கு சார்ஜ் போட்டு பங்கம் பண்றா. நானோ அடுத்த நாள் காலையில வரைக்கும் தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல என்னுடைய ஹஸ்பண்ட் தான் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஆசையா ஐ லவ் யூன்னு சொன்ன, பதிலுக்கு அவன் ஐ லவ் யூ சொல்லாம 143 நம்பர் மூலமா ஐ லவ் யூவ சிம்பாலிக்கா சொல்றான். அப்போ என் பக்கத்துல ரத்தம் இருக்கிற மாதிரி தோணி சடார்னு பிரம்மையில இருந்து நான் எந்திரிச்சு என் ஹஸ்பண்டோட சாம்பல் அப்புறம் கிளைம் பண்றதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என் ஃப்ரெண்டும் யூடியூபருங்கிறதுனால லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது முதல்லயே ஒரு ட்ரக்ல மோதி எங்க கதல் கந்தலாயிருக்கும். ஆனா அதுல இருந்து நாங்க ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி டவர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது வெளியாட்கள் யாரும் உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு போர்டு போட்டுருந்துச்சு. அதெல்லாம் நாங்க மதிக்காம எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நாங்க கேட்டை ஏறி குதிச்சு போக ஆரம்பிச்சோம். அப்படி போயிட்டு இருக்கும் ஒரு கொஞ்சம் தாண்டி பையா பையா ஏறி ஒரு வழியா 1800 தாண்டி வெளியில வந்து அடுத்த 200 சைடுல கேஜ் இல்லாம ஓபன் ஸ்பேஸா தான் இருக்கும். இது மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட், இருந்தாலும் நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணி ஏத்த ஆரம்பிக்கிறா.
அப்படி போயிட்டு இருக்கும்போது நடுவுல ஏதோ ஒரு பெரிய ஆண்டனா இருக்கிறத நோட் பண்ணி, இதுக்கு மேல நம்ம மேல ஏற வேண்டாம், இப்படியே நம்ம கீழே இறங்கிடலான்னு சஜஷன் கொடுக்கறேன். ஆனா அவா, இதுக்கு மேலையும் உன்னைய கீழே இறங்க விட்டேன்னா நம்ம பயத்துக்கிட்ட தோத்துட்டோம், அப்படி நம்ம தோக்கவே கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் என்னைய மேல கூட்டிட்டு போக, நானும் அங்க இருக்கிற ஆண்டனாவை கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி மேல போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஏனிய லாக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஸ்க்ரூ மேல இருந்து கீழே விழ, அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்காம மறுபடியும் மேல போனோம். அப்போ ஒரு வழியா டவரோட உச்ச ரீச் பண்ற கேப்ல இன்னொரு நட்டும் விழுது. இதெல்லாம் நாங்க பெருசாவே எடுத்துக்காம கஷ்டப்பட்டு டாப் ஆஃப் த டவரை ரீச் பண்ணி ஏ நம்ம வந்துட்டோம்னு கத்தியும் செல்ஃபி எல்லாம் எடுத்து ட்ரோன் கேமராவை யூஸ் பண்ணி அங்கேயும் சாகசம் எல்லாம் செஞ்சு பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி அவா அந்தரத்துல தொங்கினது மட்டும் இல்லாம என்னையும் அந்தரத்துல தொங்க சொல்லி பயத்தை எட்டி உதைக்க சொல்றா. நானும் கொஞ்சம் பயத்தோட அவ கையை பிடிச்சிட்டே தொங்க ஆரம்பிச்சேன். அவளும் அதை செல்ஃபி எடுத்துட்டு மறுபடியும் நான் மேல ஏறி எஸ் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிட்டு, நான் கொண்டு வந்த என்னுடைய ஹஸ்பண்டோட சாம்பலை எடுத்து நான் ரொம்பவே சோகமா இருக்கும்போது நீ உன்னுடைய மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லி என்னைய சிரிக்க வைப்ப, ஆனா இப்போ நீ இல்லைன்னு கொஞ்சம் வருத்தத்தையும் தெரிவிச்சு அவனுடைய சாம்பலை காத்திலேயே கரைக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி சரி நம்ம கீழே போய் நல்லா கூலிங்ல சரக்கடிக்கிறோம்னு சொல்லி மறுபடியும் கயிறை எங்களுக்குள்ள லாக் பண்ணிட்டு பையா பையா அந்த ஸ்டெப் வழியா கீழே இறங்கலான்னு பார்த்தோம். அப்போ எதிர்பாராத விதமா அதுல இருக்கிற நட்டெல்லாம் டப டப டபடன்னு வரிசையா கலந்து என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, இந்த மாதிரி ஓபன் ஸ்பேஸ்ல இருந்த கடைசி 200 மீட்டர்ல இருந்த ஏணிப்படியெல்லாம் டப டபன் கலந்து கீழே விழுந்ததுனால நான் அந்தரத்துல தொங்க ஆரம்பிச்சிட்டேன். அவளும் என் கூட லாக் பண்ணி வச்சிருந்த கயிறு மூலியமா என்னைய பிடிச்சி ஒரு வழியா கஷ்டப்பட்டு இழுத்து என்னைய மேல கூட்டிட்டு வந்து கீழே எந்த ஒரு ஏணிப்படியும் இல்லாததை நோட் பண்ணி இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்னு இருக்கணுமேனு அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரு பைனாகுலரும் சிக்னல் கொடுக்கற ஒரு கன்னும் அதுக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்னுடைய காலில ஸ்கிராச் விழுந்ததுனால அதுக்கு கெட்டையும் போட்டு விட்டுட்டு 911 கண்டிப்பா நம்மள தேடி வந்து நம்மள எப்படியாச்சும் காப்பாத்திடுவாங்கன்னு மனசையும் தேத்திட்டு வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ அவா, உன்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போனானா, லைஃப் ரொம்பவே குட்டியானது, அதுல இருக்கிற எல்லா மூமெண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும், இந்த ஒரு மெசேஜை நான் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் வ்ளாக் பண்ணவே ஆரம்பிச்சேன்னு சொல்லி பைனாகுலரை எடுத்து பார்க்கும்போது தூரத்துல ஒரு துரு பிடிச்ச வண்டி இருக்குது. அப்புறம் அவளுடைய செல்போனை எடுத்து அவ போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் பார்த்தா அப்போதான் அவளுக்கு என்ன புரிய வருதுன்னா, அவளுடைய செல்போன்ல சிக்னல் இல்லனும், கீழே இருந்து மேலே ஏறும்போது இந்த ஆண்டனாக்கு கிட்ட இருந்து தான் சிக்னல் கட்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு என்னுடைய ஹேர்பண்டை எடுத்துக்கிட்டு அந்த போனை நாங்க கொண்டு வந்த கயிறுல நல்லா கட்டிக்கிட்டு நாங்க BC7 டவர்ல மாட்டிக்கிட்டோம். யாராச்சும் 911 கால் பண்ணி எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதை சிக்னல் கிடைச்சி அப்லோட் பண்றதுக்காக கயிறை யூஸ் பண்ணி நல்லா டவர் கிட்ட வரைக்கும் கீழே இறக்கணும். அது வரைக்கும் போகாததுனால என் ஃப்ரெண்டு அங்க இருக்கிற ஏணிப்படியில இறங்கி அந்தரத்துல தொங்கி அதை எப்படியாச்சும் ரீச் பண்ணலாம்னு ட்ரை பண்ணா. அப்போ அவளுடைய கை பேலன்ஸ் மிஸ் ஆக பார்த்ததுனால மறுபடியும் மேலே ஏறி ஒரு வழியா அந்த கயிறை மேல இழுத்து செல்போனை பார்க்கும்போது அந்த போஸ்ட் அப்லோட் ஆகல தெரிஞ்சிச்சு. உடனே அவளுடைய ஷூவை எடுத்து அதுக்குள்ள அவளுடைய சாக்ஸ் அது இது இதுன்னு கண்ட கண்ட துணி எல்லாம் திணிச்சு அவ போன அதுக்குள்ள வச்சு கீழே போனா சிக்னல் கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவ ஷூவை கீழே வீசுறா. அதுவும் அங்க இங்கன்னு சுத்தி சேஃபா கீழே போய் லேண்ட் ஆகுது. ஆனா அந்த போஸ்ட் அப்லோட் ஆயிட்டா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. நாங்களும் பைனாகுலர் யூஸ் பண்ணி அங்க இங்கன்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு எவனோ ஒருத்தவன் நாய கூட்டிட்டு கீழே வர நாங்களோ அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக பயங்கரமா கத்த ஆரம்பிச்சோம். நாயோ கீழே விழுந்து உடஞ்சு போன எங்களுடைய போனை மோப்பமிட்டுலாம் பாக்குது. அப்போ அங்க இருக்கிற ஒருத்தவன் நாயை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்க நானும் என்கிட்ட இருக்கிற ஷூவை எடுத்து மாத்தி மாத்தி கீழே எரிஞ்சு பாக்குறேன். அப்போ ஒரு ஷூ கீழே விழுந்ததை நோட் பண்ணி அதை எடுத்து அங்க இங்கும் தான் பாக்குறான். ஆனா லூசு பைய மேல மட்டும் பாக்காம அங்க இருந்து கிளம்ப பாக்க நானும் அவனுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக எங்க கிட்ட இருக்கிற ஒரு கன்னை எப்படியாச்சும் யூஸ் பண்ணிடலாம்னு பார்த்தேன். ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட் என்னைய தடுத்து நிறுத்தி இதால ஒரே ஒரு தடவை மட்டும் தான் சிக்னல் கொடுக்க முடியும், நீ ஒன்னும் பயப்படாத, அங்க சும்மா நிக்கிற ட்ரக்ல
அவனுடைய ஃப்ரெண்ட் இருந்து ஏதோ சமைக்க ஆரம்பிக்கிறான். சோ ஈவினிங் ஆன உடனே நம்ம இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்ல, நானும் அது வரைக்கும் என் செல்போன்ல இருந்த என்னுடைய ஹஸ்பண்டோட வீடியோவை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டோ எங்களை குரு 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 குருன்னு பார்த்துட்டே இருந்தா. அவளோ அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து ட்ரக்கை எடுத்துட்டு கிளம்ப போறாங்கன்னு சொல்ல, நானும் கன்னை எடுத்து ஷூட் பண்ணி அவங்களுக்கு சிக்னல் கொடுத்தது மட்டும் இல்லாம போனோட டார்ச் லைட்டையும் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கறேன். அவங்களோ பைனாகுலர் மூலமா எங்களை நோட் பண்ணி அவங்களுடைய ட்ரக்கை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி எங்களுடைய கார் கிட்ட போய் அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு எங்களுடைய காரையும் திருடிட்டு அங்க இருந்து கிளம்பி போகும்போது எங்களுடைய நம்பிக்கையையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இதனால நாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சோகத்துல தூங்கிட்டு இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்டு பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழ போக, நான் சுதாரிச்சு அவளை கரெக்டா பிடிச்சது மட்டும் இல்லாம அவளுடைய காலில 143 எழுதி இருக்கிறத நோட் பண்ணி எவ்வளவு நாளா என்னுடைய ஹஸ்பண்ட் கூட தொடர்புல இருந்தேன்னு கேட்டேன். அதுக்கு அவ ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணி, நாங்க 4 மாசம் லவ் பண்ணோம், ஆனா நான் உன்னைய அவரை விட ரொம்பவே லவ் பண்ணதுனால அதோட நான் முடிச்சுக்கிட்டேன், அப்புறம் அவர் இறந்த பிறகு உன்னைய மீட் பண்ற தைரியம் எனக்கு இல்ல, அதனாலதான் நான் உன்னைய விட்டு ரொம்ப நாள் தூரம் போய் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் மீட் பண்ண வந்தேன். உன் லைஃப்ல வந்த ப்ராப்ளமுக்கும் இப்போ நீ மாட்டிட்டு இருக்கிறதுக்கும் காரணம் நான் தான், சோ தயவு செய்து என்னைய மன்னிச்சிருன்னு சொன்னான். நானும் அதை மன்னிச்சு என் கையில இருக்கிற வெட்டிங் ரிங்க எடுத்து கழுத்துல இருக்கிற செயின்ல டாலரா போட்டு அலாரம் அடிச்சுட்டு இருக்கிற செல்லை எடுத்து பார்க்கும் போதுதான் நாங்க போனை கீழே போட்டு 24 மணி நேரம் ஆயிட்டுன்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் நம்ம இப்படியே இருந்தோம்னா தாகத்திலே செத்துருவோம்னு நினைச்சிட்டு ஆண்டனாக்கு மேல இருக்கிற கீழே விழுந்த எங்களுடைய பேகுக்குள்ள தண்ணி இருக்கிறதுனால அதை எடுக்கிறதுக்காக என்னுடைய ஃப்ரெண்டு ரிஸ்க் எடுத்து கயிறுல இறங்க ஆரம்பிச்சா. அப்படி இறங்கி கஷ்டப்பட்டு கீழே போய் அந்த பேகை எப்படியாச்சும் எடுத்துலான்னு பாக்குறா. ஆனா அவளுக்கு எட்டாததுனால அந்த கயிறை ரிலீஸ் பண்ணி ரிஸ்க் எடுத்து அங்க இருந்து ஆண்டனா மேல ஜம்ப் பண்ணி பைக்குள்ள இருக்கிற தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் அவளுடைய செல்ஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ணி அந்த கயிறை ஒரு வழியா பிடிச்சி மறுபடியும் கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணி அந்த பேகை பிடிச்சி தவுண்டு 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 மேல வரா. நானும் அவளுக்கு சப்போர்ட்டா கயிறை பிடிச்சி மேல இழுத்துட்டே இருக்கிறேன். அப்போ அவளுடைய கால் வலிக்கு திடீர்னு அவ கீழே விழ போக நானும் அவ செத்துட்டான்னு நினைச்சி அப்படியே ஒரு பயத்துல ஏட்டி பார்த்தேன். நல்லவேளை அவ பேக்லயே விழுந்து தொங்கி சாகாம பொழைச்சிடுறா. இதுக்கப்புறம் நானே அந்த கயிறை பிடிச்சி கஷ்டப்பட்டு இழி இழுத்து ஒரு வழியா அவளை மேல கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படி வந்து அவளுடைய கைய பார்க்கும் போது ரொம்பவே அடிபட்டு இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு தண்ணி கிடைச்சேன்னு நினைச்சி சந்தோஷத்துல தண்ணி குடிச்சிட்டு நேத்துக்கு போனா ஹோட்டலோட ரெசிப்டை எடுத்து நாங்க இந்த மாதிரி BC7 டவர்ல மாட்டிக்கிட்டோம், சோ தயவு செய்து 911 கால் பண்ணி எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு எழுதி பேகுக்குள்ள இருக்கிற ட்ரோனை எடுத்து அதுக்குள்ள அந்த பேப்பரை ஃபிக்ஸ் பண்ணி தூரத்துல குட்டியா தெரியற மோட்டலை நோக்கி அந்த ட்ரோனை விட்டோம். அந்த ட்ரோனும் அப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு லோ பேட்டரின்னு சிக்னல் கொடுத்ததுனால எங்களுக்கு வேற வழியே தெரியாம சசன்னு அந்த ட்ரோனை மறுபடியும் எங்க கிட்ட வர பண்ணி அதை கஷ்டப்பட்டு கேட்ச் பிடிச்சி அடுத்து நாங்க என்ன பண்ணனே தெரியாம முழிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நைட் ஆனதுனால நான் நல்லா தூங்கிட்டு திடீர்னு எஞ்சி பார்க்கும் போது பக்கத்துல என்னுடைய ஃப்ரெண்டை காணும். நானும் அவ கீழே விழுந்துட்டான்னு நினைச்சி டார்ச்சை எடுத்து அங்க இங்கன்னு சுத்தி முத்தி பார்க்கும் போது பக்கத்துல இருக்கிற அவளுடைய பாடிய கழுகு கொத்தியே தின்னு கிடந்துச்சு. அப்போ திடீர்னு எஞ்சி பார்க்கும் போதுதான் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா இதெல்லாம் கனவு. சரி, நம்ம ட்ரோனை எப்படி சார்ஜ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது மேல லைட்டு விட்டு விட்டு எரிஞ்சதுனால இன்னொரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகி விடிஞ்ச உடனே நான் பையா 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 மேல ஏறி சூடா இருக்கிறதுனால என்னுடைய பனியனை யூஸ் பண்ணி அந்த பல்ப கலத்தி ட்ரோனை சார்ஜ் பண்றதுக்காக மோட்டல்ல பண்ண மாதிரியே பண்ண பார்த்தேன். ஆனா இங்க வந்து கண்டக்டிவிட்டி கிடைக்கல. சோ என் கழுத்துல போட்டிருந்த மோதிரத்தை எடுத்து அதை அதுக்குள்ள போட்டு அது மூலமா கண்டக்டிவிட்டி உருவாக்குனதுல அந்த சார்ஜர் வொர்க் ஆகி ட்ரோனும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. சரி, அப்பனா நம்ம ஃபுல் சார்ஜ் ஏற வரைக்கும் நம்ம இப்படியே தொங்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சி நான் அப்படியே தொங்கிட்டே இருந்தேன். அப்போ கழுகு பறந்து பறந்து வந்து என்னைய அட்டாக் பண்ணதுனால நான் என் கையில இருக்கிற பேகை தெரியாம கீழே விட்டுறேன். அப்புறம் ட்ரோனும் ஒரு வழியா ஃபுல் சார்ஜ் ஆனதுனால நான் மலமளமளமளன்னு மேல இருந்து கீழே இறங்கி நீ அந்த பேகை எப்படியாச்சும் பிடிச்சிருக்கலாமேன்னு சொல்ல, அவளோ 10 மணி
மணிக்கு தான் மோட்டல்ல இருந்து செக் அவுட் ஆகுற டைம். சோ 10 மணிக்கு நம்ம இந்த ட்ரோனை யூஸ் பண்ணலாம்னு சொல்றா. நானும் டைம் பாக்குறதுக்காக போனை எடுத்து பார்க்கும்போது அதுல இருக்கிற வால்பேப்பர்ல இருக்கிற என்னுடைய அப்பாவோட போட்டோவை நோட் பண்ணி, என் அப்பா என்னுடைய ஹஸ்பண்டை பத்தி சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், அவர் என்னுடைய நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரு, நான் தான் தெரியாம அவர் அவாய்ட் பண்ணிட்டேன், இப்போ மட்டும் யாருக்காச்சும் மெசேஜ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா சாரின்னு என்னுடைய அப்பாவுக்கு நான் மெசேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மணி 10 ஆனதுனால ட்ரோனை ஸ்டார்ட் பண்ணி சல்லுன்னு மோட்டல நோக்கி அனுப்பி விடுறேன். அதுவும் கரெக்டா தான் போயிட்டு இருக்குது. ஆனா திடீர்னு எது மேலயோ மோதிருது. என்னடான்னு பார்த்தா ஒரு ட்ரக் அதுல மோதிட்டு அதை கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பிருது. இதனால நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி, சரி சரி நம்ம கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதமான என்னுடைய போன்ல மெசேஜ போட்டு கீழே தள்ளி விடலாம், சரி சரி உன்னுடைய ஷூவை குடுன்னு நான் கேட்க, அப்போ அவ என்னுடைய ஷூ கீழே கிடக்குது, நான் இதுக்கு முன்னாடி மேல ஏற ட்ரை பண்ணும் போது என்னுடைய கால் ஸ்லிப் ஆகி தொங்கிட்டு இருக்கிற பேக பிடிக்காம கீழே இருக்கிற ஆண்டனா மேல போய் விழுந்து செத்துட்டேன். நீயும் பயத்துல இந்த விஷயத்த உணராம நீ தான் தனியா எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சேன்னு சொல்றா. இதுக்கப்புறம் நான் சோகத்துல என்னுடைய அப்பா கிட்ட என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து வைக்கிறேன். அவரும் இதே டைம்ல என்னைய தேடி அங்க இங்கன்னு சுத்தி அலைஞ்சிட்டு வேற இருக்கிறாரு. அப்படியே விடிஞ்ச பிறகு நான் அங்க இருக்கிற போல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது என் கால இருக்கிற ரத்த வடக்கி கழுகு பறந்து இங்க வந்து என்னைய உயிரோடவே கொத்தி திங்க ஆரம்பிக்குது. அப்போ நான் நைசா எந்திரிச்சு என் சாவியே வெல்லலாம்னு முடிவு பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இந்த மாதிரி கழுக போட்டு தள்ளி சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டோட ஷூவை எடுக்கிறதுக்காக கயிறை அங்க இருக்கிற லேடரோட கடைசி எஜ்ல மாட்டி அதை யூஸ் பண்ணி பைய 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 கீழே வந்து கடைசியா கீழே இருக்கிற ஆண்டனா மேல குதிச்சு என் ஃப்ரெண்ட சாப்பிட்டுட்டு இருக்கிற கழுகுக்கே பயம் காட்டி அனுப்பி விட்டுட்டு அவளுடைய ஷூவை ஒரு வழியா கலத்தி நான் என்னுடைய அப்பாக்கு நான் இந்த மாதிரி BC7 டவர்ல தெரியாம மாட்டிட்டேன், சோ தயவு செய்து என்னை எப்படியாச்சும் காப்பாதுங்கன்னு என்னுடைய அப்பாக்கு ஒரு மெசேஜ போட்டுட்டு அந்த போனை ஷூக்குள்ள வச்சு செல்லு உடஞ்சிடக்கூடாதுன்னு அவளுடைய வயிற்றுக்குள்ள அந்த ஷூவை நல்லா திணிச்சு சிக்னல் கிடைக்கிறதுக்காக அவளுடைய பாடிய மேலே இருந்து கீழே தள்ளி விட்டுறேன். இதுக்கப்புறம் என்னுடைய அப்பாவுக்கு மெசேஜ் போய் சசசசன்னு காரை எடுத்துட்டு அங்க இங்கன்னு சுத்தி ஸ்பாட்டுக்கு வந்து பார்க்கும்போது 911 சேஃபா ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணி என்னைய காப்பாத்திருந்தாங்க. நானும் என்னுடைய அப்பாவை பார்த்து அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த படத்தை தரமா முடிக்கிறேன்.